யோசிப் பாருங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு இருந்தோம், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிசினஸை தருகிற வரைக்கும் நீங்கள் ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை தருகிற வரைக்கும் உங்கள் ஜபம் எப்படி இருந்தது, உங்கள் வேத தியானம் எப்படி இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வேலையை கொடுத்த பிறகு உங்கள் ஜப நேரம் எவ்வளவு, உங்கள் வேத தியானம் எப்படி இருக்கிறது, சபை கூடி வருதலை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள். மறுதளிக்கிறோம். மேலே ஏறுகிற வரைக்கும் ஆண்டவர் 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 ஆண்டவர். பதவி கிடைத்த உடனே, புகழ் கிடைத்த உடனே, பேர் கிடைத்த உடனே, பணம் வந்த உடனே, பேங்க்ல கோடி கோடியாய் பணம் ஏறின உடனே, கர்த்தர் யார், நான் ஏன் ஜெபிக்க வேண்டும், நான் கஷ்டப்பட்டு மேல வந்தையா, கர்த்தரா உயர்த்தினாரு, நான் கஷ்டப்பட்டேன், நான் இரவு பகலா ஓடுனேன், நான் இரவு பகலா படிச்சேன். இந்த சரீரத்தில் மதுபானத்தை குடிக்கும் போது கர்த்தரை நீ மறுதளிக்கிறாய். இந்த சரீரத்தில் வேசித்தனத்தை, விபச்சாரத்தை, கள்ள உறவுகளை நீ செய்யும் போது இந்த சரீரத்தை நீ மறுதளிக்கிறாய், கர்த்தரை நீ மறுதளிக்கிறாய். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கொஞ்சம் இந்த மானிட்டர் கொடுங்களேன். தியானிக்க போகிறோம். வேதத்திலிருந்து நான் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியை சற்று உங்களுக்கு முன்பாக நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:56 முதல் நான் வாசிக்கிறேன். லூக்கா 22:56 முதல். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு பேதுருவை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்ரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறு ஒருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு வேறு ஒருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்தார், சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று இரவு என்னுடைய செய்தியின் தலைப்பு, கிறிஸ்துவை மறுதளிக்காதிருங்கள். கிறிஸ்துவை மறுதளிக்காதிருங்கள். ஆண்டவர் இன்று இரவு நம்மோடு கூட பேச போகிறார். கிறிஸ்துவை மறுதளிக்காதிருங்கள். வேதத்திலே நாம் இந்த சிலுவை பாடுகளை எல்லாம் நாம் யோசிக்கும் போது இதில் முக்கியமான சில கேரக்டர்ஸை நாம் ஒவ்வொரு சிலுவை தியானத்திலும் நாம் தியானிக்கிறோம். அதில் மிக முக்கியமான கேரக்டர் யூதாஸ், அடுத்தது இந்த பேதுரு, 3வது அப்போஸ்தலனாகிய சீமோன் என்கிற ஒரு மனிதன், அவனை திடீரென்று பிடித்து அவன் மேலே இயேசுவின் சிலுவையை வைத்து சுமக்கும்படி சொன்னார்கள். அதற்கு பிறகு யோவான், ஆண்டவர் கடைசியில் சிலுவையில் தொங்கும் பொழுது யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று தன்னுடைய தாயை அவன் கரத்திலே என் ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சிலுவை பாடு மரணங்களிலே மிக முக்கியமான கேரக்டர்ஸாய் வருகிற இவர்களை தான் நாம் பொதுவாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசுவையும் பேதுருவையும் குறித்து நாம் கொஞ்சம் யோசிக்க போகிறோம். பேதுரு ஆண்டவரை மறுதளித்தது நாம் எல்லாருக்கும் தெரியும். யூதாசை குறித்து நாம் யோசிக்கும் போது அவன் 1 துரோகி என்று அவனுக்கு ஒரு பட்டப்பெயரை நாம் கொடுக்கிறோம். யாராவது நமக்கு அப்படி சொன்னால், செய்தால் கூட அவர்களையும் இவன் சரியான யூதாஸ் என்று, அவனை ஒரு துரோகி என்று நாம் பேசுகிறோம்.
அதே போல பேதுருவை கூட நாம் சில நேரத்தில் அவமதித்து, அவன் ஆண்டவரை மறுதளித்தவன், ஆண்டவர் மூன்று முறை மறுதளித்தான், சத்தியம் பண்ணினான், சபித்தான் என்று அவர் மேலே நாம் கோபப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த செய்தியை நீங்கள் கவனிக்கும் போதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம், நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம் ஆண்டவரை நாம் மறுதளித்து கொண்டிருக்கிறோம். நாம் மிகவும் நல்லவர்களைப் போல நம்மை நினைத்து கொண்டு இன்றைக்கும் அந்த பேதுருவை குறை சொல்லி அவன் ஆண்டவரை விட்டு மறுதளித்து போனவர் என்று அவனை பல நேரங்களில் நாம் இகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் அநேக வசனங்களை நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கு வேகமாய் நான் சரியான நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். ஆகவே வசனத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 30:9. நீதிமொழிகள் 30:9. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதளித்து, நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் உம்மை மறுதளித்து, கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதனால் திருடி, தரித்திரப்படுகிறதனால் நான் திருடி, என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும், வீணிலே நான் வழங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். என்னுடைய பிள்ளைகளே, அங்கே இந்த அதிகாரத்தை எழுதியவர், அவருடைய பெயர் அங்கே பிராக்கெட்ல இருக்கும் பாருங்க. இதை எழுதியது, அதுக்கு முந்தின அந்த அதிகாரத்தின் மேல இருக்கும், இதை எழுதியது சாலமோன் அல்ல. இதை எழுதி அந்த ஆக்கியோன் எழுதுகிறார், நான் பரிபூர்ணம் அடைகிறபடியினால் உம்மை மறுதளியாதபடிக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போது பல நேரங்களில் நம் ஆண்டவரை சர்வ சாதாரணமாய் மறுதளித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, கஷ்டத்தில் இருக்கும் போது ஆண்டவரை நம் உறுதியாய் நாம் பற்றி கொள்ளுகிறோம். ஐசப்பா என்று அவரை பிடித்து கொள்ளுகிறோம். வேலை இல்லையா, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எசப்பா எனக்கு ஒரு வேலை கொடுங்க. குழந்தை இல்லையா, ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. ஆசீர்வாதத்திற்காய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் ஆண்டவரையும் நம்மையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவரை அவ்வளவு தூரம் இறுக பற்றி கொள்ளுகிறோம். பல வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய வீட்டில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கூட்டம் நடத்துவது உண்டு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் ஒரு தம்பி ஒருத்தர் வருவான். அவன் பிஇ படித்த பையன், வேலை கிடைக்காது, வேலை இல்லை. அவன் வருவான் என் வீட்டுக்கு வந்து, அவன் தான் கிட்டார்லாம் ரெடி பண்ணி வைப்பான், பாயெல்லாம் விரிச்சு மைக்கெல்லாம் எடுத்து வச்சு ஒழுங்கு செய்வான். அவனுக்காக பாரத்தோடு நாங்கள் செபித்தோம், ஆண்டவர் இந்த தம்பிக்கு எப்படியாவது ஒரு வேலை கொடுக்கணும், எசப்பா நல்ல பையன், அருமையான பிள்ளை, நல்ல ஒரு வேலையை கொடுங்க ஆண்டவரை என்று செபித்து கொண்டே இருந்தோம். கர்த்தர் ஒரு நல்ல வேலையை எல்என்டியில் கொடுத்தார். அந்த எல்என்டியில் வேலை கிடைத்தது தான் தாமதம், அதற்கு பிறகு ஆளையே காணும். ஒரு நாள் அவரை ரோட்டில் பார்த்தேன், தம்பி நிறுத்து, என்னப்பா ராஜா ஆளையே காணும், வேலைண்ணா வேலையா, வேலை எத்தனை மணிக்கு முடியுது, 5:00 முடிஞ்சிடும். ஆமாம், நம்ம மீட்டிங் 6:30 தானேப்பா, அது வேலை போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு டயர்டா. இதுதான் வேதம் சொல்லுகிறது, பரிபூர்ணப்படும் பொழுது நம் ஆண்டவரை மறுதளிக்கிறோம். இன்னொரு சகோதரி வந்திருந்தாங்க அதே கூட்டத்தில், குழந்தை இல்லாமல் இருந்தாங்க, பரத்தோடு ஜபித்து கொண்டே இருந்தோம். ஆண்டவர் இந்த கர்ப்பத்தை திறந்தார், ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அவர்கள் டெலிவரிக்கு போகும்போது கூட, வார்டுக்குள்ளே போகும்போது கூட எனக்கு மொபைலில் ஃபோன் பண்ணி என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு உள்ளே போனாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு நியூஸும் கிடையாது, குழந்தை பிறந்துச்சா இல்லை பிறக்கலையா ஒன்று ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லலை. ஆள் கூட்டத்துக்கும் வரலை. பல மாதங்கள் ஆனது. நானும் என் மனைவியும் அங்கே மார்க்கெட்டுக்கு போயிட்டு ரோடை கிராஸ் பண்ணால் மீன் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக ரோடை கிராஸ் பண்ண நிற்கிறோம். ஏத்தாப்புல மீன் மார்க்கெட்லேருந்து அந்த பெண்ணும் அவங்க அம்மாவும், அவங்க அம்மா கையில் அந்த குழந்தையும் இருக்கிறது, கொடையை பிடிச்சிட்டு ரோடை கிராஸ் பண்ண அவங்க அங்கே நிற்கிறாங்க. நாங்கள் வேகமாக ரோடை கிராஸ் பண்ணி நேராக போனேன். சிஸ்டர் பிரைஸ்லா, அண்ணா ஸ்தோத்திரண்ணா பிரைஸ்லாண்ணா, எப்படிண்ணா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறேன், இதான் அந்த குழந்தையா, ஆமாம் வெரி குட், என்னம்மா கூட்டத்துக்கு வர்றதே இல்லை, மீட்டிங்க்கே ஆளை காணோம், இந்த குழந்தையை வச்சுட்டு எங்கன்னா வருது, குழந்தைய வச்சுட்டு எங்கன்னா வருது, குழந்தைய வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு வருவாளாம்,
குழந்தைய வச்சுட்டு மீன் வாங்க வருவாளா? குழந்தைய வச்சுட்டு ஆண்டவர் பிரேயர் மீட்டிங்ல ஓரமா உட்கார முடியாதா? காரணம் என்ன? இவ்வளவு நாள் ஏன் ஒழுங்கா வந்தால் குழந்தை இல்லை. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை தாரும். என் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தை வாங்குகிற வரைக்கும் ஆண்டவர், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற வரைக்கும் கர்த்தரையும் இவர்களையும் பிரிக்கவே முடியாது. ஆனால் நினைத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தன் கரத்திலே கொடுத்த உடனே அவர் யாரோ நான் யாரோ. இப்ப குழந்தைய கவனிக்கணும், சர்ச்சுக்கு வர்றதுக்கு டைம் இல்ல, ஜபம் பண்ண டைம் இல்ல, பைபிள் வாசிக்க டைம் இல்ல சார். வேலை கிடைச்சிடுச்சு, இப்ப ஜபம் பண்ண டைம் இல்ல, பைபிள் வாசிக்க டைம் இல்ல, ஆலயத்துக்கு வருவதற்கு டைம் இல்லை. காரணம் என்ன? வேலை. இதைத்தான் அங்கே இதை எழுதின மனிதன் சொல்லுகிறார், நான் பரிபூர்ணம் அடைகிறபடியினால் உம்மை மறுதலியாதபடி கர்த்தர் யார் என்று கேட்காதபடி என் படி எனக்கு அளந்து தரும். யோசிப்பு பாருங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு இருந்தோம்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிசினஸை தருகிற வரைக்கும் நீங்கள் ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை தருகிற வரைக்கும் உங்கள் ஜபம் எப்படி இருந்தது? உங்கள் வேத தியானம் எப்படி இருந்தது? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வேலையை கொடுத்த பிறகு உங்கள் ஜப நேரம் எவ்வளவு? உங்கள் வேத தியானம் எப்படி இருக்கிறது? சபை கூடி வருதல் நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? மறுதலிக்கிறோம். ஆண்டவர் யார்? பரிபூர்ணம் அடைகிறபடியினால் ஆண்டவர் யார், கர்த்தர் யார் என்று கேட்கிறோமா? எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும்? எதுக்கு நான் பைபிள் வாசிக்கணும்? எதுக்கு நான் சர்ச்சுக்கு வரணும்? அதான் எல்லா ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது சார். கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், நகை இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, செல்வங்கள் இருக்குது, சொத்து இருக்குது, நகை இருக்கிறது, எல்லாம் எனக்கு இருக்கிறது. எனக்கு எதற்கு கர்த்தர்? பரிபூர்ணப்படுகிறபடியினால் கர்த்தர் யார் என்று நாம் மறுதளிக்கிறதாக அங்கே எழுதப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி பல விதங்களில் நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் மறுதளித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு உடைந்து போயிருக்கும் என்று சற்று யோசித்து பாரு. இது பேதுருவை என் ஆண்டவர் அவ்வளவு நேசித்தார், பேதுருவை அதிகமாய் நேசித்தார், அவ்வளவு பெரிய ஆண்டவர். அந்த ஆண்டவரையே இயேசுநாதரே தைரியமாய் உரிமையாய் கடிந்து கொள்ளுகிற அளவுக்கு உரிமையை என் ஆண்டவர் பேதுருக்கு மட்டும்தான் கொடுத்திருந்தார். வேறு ஒருவனும் என் ஆண்டவர் எதிர்த்து பேசியது கிடையாது. ஆனால் இந்த பேதுரு என் ஆண்டவரை கடிந்து கொள்ளுகிறார். அவ்வளோலாம் நடக்கக்கூடாது. ஆண்டவர் அவனை உரிமையாய் கடிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் மேல் உரிமை உள்ள ஒரே சீஷன் இந்த பேதுரு. ஆண்டவர் எங்கே போனாலும் இந்த பேதுருவை அழைத்து கொண்டு போனார். அவனுக்கு முக்கியத்துவத்தை என் ஆண்டவர் கொடுத்தார். அவனை என் ஆண்டவர் கனப்படுத்தினார். எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவரோடு கூட இருந்த அந்த பேதுரு சொல்லுகிறான். அந்த பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம், மூன்று முறை அந்த இயேசு எனக்கு யாரென்றே தெரியாத ஐயா, அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, அந்த மனுஷனை நான் அறியேன், அந்த மனுஷனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அவர் யார், நீங்க யாரை குறித்து பேசுகிறீர்கள் என்றே எனக்கு தெரியாது. இயேசு இயேசுங்கிறீங்க, அந்த வார்த்தை நான் இதுவரைக்கும் காதல கேட்டதே இல்லை என்பதை போல அவன் ஆண்டவரை முற்று முடிய மறுதளித்தான். மூன்று முறை மறுதளித்த பிறகு என் ஆண்டவர் பேதுருவை திரும்பி பார்த்தார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை நாம் மறுதளிக்கும் போதெல்லாம் என் ஆண்டவர் துக்கத்தோடு நம்மை திரும்பி பார்க்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு முறையும் அவர் கண்கள் கலங்கினவராய். பேதுருவே, அவர் கண்கள் எப்படி பேசியிருக்கும்? அவன் தூரத்தில் மறுதளிக்கிறான், ஆண்டவருடைய கண்கள் அவனோடு பேசுகிறது. ஆகவேதான் அந்த கண்கள் பேசின வார்த்தைகளை இவனுடைய ஆவியிலே உணர்ந்து உடைந்து அழுதான். ஆண்டவர் கண்களாலே பேசினார். ஐ டு ஐ என் ஆண்டவர் பார்த்து அந்த கண்களை ஊடுருவினார். ஆண்டவருடைய சிந்தனைகளை தன் பார்வை மூலம் அவனுக்குள்ளே என் ஆண்டவர் செலுத்தினார். அந்த பார்வை சொல்லுகிறது, பேதுருவே என்னை உனக்கு தெரியாது, பேதுருவே என்னை உனக்கு தெரியாதா, பேதுருவே என்னை நீ அறியாயோ என்று அந்த பார்வை பேசுகிறது. இவன் உள்ளம் உடைந்து நொறுங்கி போய் மனம் கசந்து அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படியெல்லாம் ஆண்டவரை மறுதளிக்கிறோம் என்று சில காரியங்களை நாம் வேகமாய் தியானிக்க போகிறோம். நம்பர் ஒன், முதலாவது பாருங்கள், இந்த பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிற முதல் ஒரு வசனத்தை வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 33 வசனத்தை நாம் வாசிப்போம்.
லூக்கா 22:33. அதற்கு அவன், அதற்கு பேதுரு, ஆண்டவரே ஆண்டவரே, காவலிலும் சாவிலும், காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர, உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன், ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். கைகளை வெட்டாமே சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருக்கு வார்த்தையை கொடுக்கிறான், ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். நடந்ததை வாசிச்சோம், இப்ப வாசித்தோம் 56-60 வசனங்களை வேகமா வாசிங்க பிரதர். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான், சற்று நேரத்திற்கு பின்பு, வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான், அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல என்றான், ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின், பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். போதும், தேவனுடைய பிள்ளைகளே, இவன் முதலாவது எதினால் மறுதளித்தான் என்றால் வார்த்தையினால் மறுதளித்தான். இன்றைக்கு நாம் ஆண்டவர் எப்படி மறுதளிக்கிறோம், வார்த்தையினால் நாம் மறுதளித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது இவன் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், ஆண்டவரே சாவிலும் அந்த துன்பத்திலும் அந்த காவலிலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன், நான் உம்மோடு கூட இருப்பேன், உம்மையும் என்னையும் பிரிக்க முடியாது. வாயிலே ஆண்டவருக்கு ப்ராமிஸ் கொடுக்கிறான், ஆண்டவரே இந்த பாடுகள் நடுவில் நான் உம்மோடு கூட இருப்பேன். இப்போ வேதம் சொல்லுகிறது எப்படி மறுதளித்தான், அதே வாயின் வார்த்தையினாலே இந்த இயேசு எனக்கு யாரென்றே தெரியாது என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாயினால் ஆண்டவரை மறுதளிக்கிற கிறிஸ்தவர்கள், வாயினால் ஆண்டவரை மறுதளிக்கிற கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற உங்களை அன்போடு பார்த்து நான் கேட்கிறேன், நம்ம எல்லாருக்கும் ஒரு அறிவு உண்டு, நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு அறிவு உண்டு, நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிற அறிவு கிறிஸ்தவர்களாகிய நம் எல்லாருக்கும் உண்டு அல்லது இருக்க வேண்டும். இப்ப இந்த ஆலயமாகிய இந்த ஆலயம் அண்ட நான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிற அதே வாயிலே, ஒரு பக்கம் இந்த வாய் சொல்லுகிறது நான் தேவனுடைய ஆலயம், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்றெல்லாம் இந்த வாய் சொல்லுகிறது. தொடர்ந்து அதே வாய் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது, அதே வாய் சினிமா கதைகளை பேசுகிறது, அதே வாய் நடிகர்களை குறித்து பேசுகிறது, அதே வாய் பொய் சொல்லுகிறது, அதே வாய் சினிமா பாடல்களை பாடுகிறது. எப்படி இதுதான் ஆண்டவரை மறுதளிப்பது, இதுதான் இயேசுவை மறுதளிப்பது. அப்படி சொல்ல போனா இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும், பிரசங்கிக்கிற அடியனும் உட்கார்ந்திருக்கிற தேவ ஊழியர்கள் அத்தனை பேரும் இன்று இரவு பேதுருகளாய் இருக்கிறோம். ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும், ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். வாய் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டவன், வாய் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளை, ஆனால் அதே வாயிலிருந்து எந்த வாயிலே சாட்சி சொல்லுகிறானோ, எந்த வாயிலே முக்காடை போட்டுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் பிள்ளையாய் மாறினேன் என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் சாட்சி சொல்லுகிறானோ, அதே வாயிலிருந்து வருகிற கோபமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், சினிமா வார்த்தைகள், அடுத்த குடும்பத்தை உடைக்கிற வார்த்தைகள், பொய் சாட்சிகள் ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தரை மறுதளிப்பதற்கு சமமாக இருக்கிறது. வாசிங்க யாக்கோபின் நிருபம் 3:19-10. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அந்த ஒரு அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும், அது அடங்காத பொல்லாங்கானதும், சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது, சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே அந்த நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட, தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே மனுஷனை அந்த நாவினாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என்னுடைய பிள்ளைகளே, எந்த வாயில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாட்டு பாடுகிறோமோ
அதே வாயிலே கெட்ட வார்த்தைகள். எந்த வாயிலே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தரை துதிக்கிறோமோ புகழ்கிறோமோ அதே வாயிலே அடுத்த ஆட்களை அளவைக்கும்படி பேசுகிற அருவருப்பான மோசமான உள்ளத்தை உடைக்கக்கூடிய கோபமான வார்த்தைகள், வீண் பழி சுமத்துகிற வார்த்தைகள், நடக்காததை நடந்ததை போல சொல்லி அடுத்தவர் பெயரை கெடுக்கிற வார்த்தைகள், அடுத்தவர்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், காதல் வார்த்தைகள் வருவது எப்படி? ஆண்டவரை பார்த்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்று பாடின வாலிப தம்பி தங்கச்சி அதே வாயிலை இன்னொருவனை பார்த்து ஐ லவ் யூ என்று சொல்வது எப்படி? ஒரே ஊற்று இருதயம் ஒண்ணுதான், இருதயம் ரெண்டு கிடையாது. வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். இருதயத்துல என்ன இருக்குதோ அதான் வெளியே வருமா? அப்ப இருதயமே கர்த்தரை மறுதலிக்கிற இருதயமா இருக்கிறபடியினால்தான் வார்த்தைகள் ரெண்டு விதமாய் வருகிறது. ஆலயத்திற்கு வந்தவுடன் ஆண்டவர் புகழ்கிறது, ஆண்டவர் ஆலயத்தை விட்டு வெளியே போனவுடன் மனிதர்களை சபிக்கிறது, மனிதர்களை காயப்படுத்துகிறது, மனிதர்களை வேதனைப்படுத்துகிறது, ஆபாசங்களை பேசி கர்த்தரை துக்கப்படுத்துகிறது. இதுக்கு பேர் தான் மறுதலிக்கிறது. பேதுருவை போய் பெருசாக குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோம். இப்போ மூணு தரம் மறுதளிச்சோம் பாரு, நம்ம ஒரு நாளைக்கு 300 தரம் மறுதளிக்கிறோம். யோசி பாருங்க, வாயில் ஒவ்வொரு முறை சத்தியமுள்ள என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், என் ஆண்டவர் உண்மை உள்ளவர்னு பேசுகிற அதே நாவில் எத்தனை பொய் பேசுகிறோம். அதே நாவு உம்மோடு காவலிலும் சாவிலும் இருப்பேன்னு சொன்ன அதே நாவு சொல்லுகிறது அவர் யார் என்று தெரியாது. ஆண்டவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு வாய் சொல்லுகிறது அதே நாவில் 1008 போய், வீட்டிலே போய், வேலை ஸ்தலத்தில் போய், கணவன் போய், பெற்றோர் இடத்துல போய், இதுக்கு பேர் தான் இயேசுவை மறுதளிப்பது. மறுதளிப்பது அது மட்டுமல்ல, வாசிங்க யாக்கோபு 3:5 வாசிங்க, 5 வசனத்தை வாசிங்க. அப்படியே அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும், நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும், பெருமையானவைகளை பேசும். பாருங்கள் பாருங்கள், சிறிய நெருப்பு போதும் பிரதர், நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். அத கவனிக்கணும், இந்த பாயிண்ட கவனிக்கணும். நேபுகாத்நேச்சார் தானியேல் 4:30 வாசிக்கிறோம், அங்கே பாபிலோனை பார்த்துவிட்டு அவன் சொல்லுகிறான், இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்திற்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? பெருமையான வார்த்தை நான். நான் ஆண்டவருக்கு பிடிக்காத வார்த்தை நான் என்று ஒரு மனிதன் நெஞ்சை தட்டினால் என் ஆண்டவர் அவனுக்கு எதிரியாய் மாறுகிறார். இவன் சொல்லுகிறான், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? அந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே என் கர்த்தர் அவனை அடித்தார், அவன் மாட்டை போல புல்லை மேய்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒன்றில்லாம நீங்க வந்தீங்க, நிர்வாணிகளா வந்தீங்க, வெறுங்கையோட பூமிக்கு வந்தீங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை உங்களுக்கு ஒரு வீடை ஆண்டவர் ஒரு வீட்டை கொடுத்தார், அந்த வீடை வாங்க. அந்த லேண்ட் யாருடைய லேண்ட்? கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அந்த லேண்டை கர்த்தர் உருவாக்கினார். அந்த லேண்டை வாங்கக்கூடிய திராணியை தேவன் உங்களுக்கு கொடுத்தார். அதில் ஒரு வீட்டை கட்டக்கூடிய திராணியை என் தேவன் ஒழுங்கு செய்து கொடுத்தார். ஒரு லோனை என் ஆண்டவர் சாங்ஷன் பண்ண வைத்தார். அந்த வீட்டை அழகாய் தடையில்லாமல் கட்டி முடிக்க தேவன் உதவி செய்தார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறதுடைய பிரயாச விருதா என்ற வசனத்தின்படி உங்கள் வீட்டு அந்த 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 வீட்டுடைய டெடிக்கேஷன் நடக்க காரணம் என் ஆண்டவர். அவர் அவ்வளவு தூரம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்திருக்கும் போது நாம் சர்வ சாதாரணமாய் ஊழியர்கிட்ட சொல்லும் போதும், அந்த வீடை கட்டும் போதும், அந்த வீடை கட்டிக்கிட்டு இருக்கும் போது பண நெருக்கடிகள் வரும்போதும், பண நெருக்கடிகள் வரும்போதும், இல்லை சிமெண்ட் கிடைக்கல, மண் கிடைக்கல, ஜல்லி கிடைக்கல, செங்கல் கிடைக்கலங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, ஆண்டவரே கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுடைய பிரயாசம் விருதான பைபிள் சொல்லுது, எசப்பா பாதி முடிஞ்சிருச்சு, ஆண்டவரே நீங்க தான் இதை கட்டித்தரணும், நீங்க தான் பா கட்டித்தரணும் என்றெல்லாம் அவரை சார்ந்து கொண்டோம். அவர் கட்டி கொடுத்தார், டெடிக்கேஷன் முடிந்தது,
அந்த டெடிகேஷனுக்கு வந்த ஜனங்கள் தன்னை எப்படி பேசணும் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கட்டினேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு இந்த வீட்டை நான் கட்டி இருக்கிறேன், கஷ்டப்பட்டு இந்த வீட்டை நான் கட்டி இருக்கிறேன். பிள்ளைங்கள்ட்ட சொல்றேன், இந்த வீட்டை கட்ட அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கத்தரை கழட்டி விட்டில, இப்ப ஆண்டவரை கழட்டி விட்டில, நான் கட்டினேன், கஷ்டப்பட்டு நான் கட்டின வீடு, கஷ்டப்பட்டு இந்த லேண்டை நான் வாங்கினேன். உதவி செய்தது யார்? இப்ப யாருடைய பெயரை நீ உயர்த்தி கொண்டிருக்கிறாய்? யாருடைய பெயரை நீ மறைத்து விட்டாய்? தேவனுடைய பெயரை மறைத்து விட்டு உன் பெயரை தூக்கி கொண்டு சொல்லுகிறாய், நான் கஷ்டப்பட்டு வாங்கின வேலை, நான் கஷ்டப்பட்டு இந்த திருமணத்தை நடத்தினேன், நான் கஷ்டப்பட்டு இந்த காரை வாங்கினேன், நான் கஷ்டப்பட்டு, நான் கஷ்டப்பட்டு, நான் 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 என்று சொல்லி நீ பரிபூர்ணம் அடைந்த உடனே என் ஆண்டவரை மறுதளிச்சிட்டேவா? எந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு சின்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் கூட அதை யாரிடத்திலாவது சொல்லும்போது, கர்த்தர் கிருபையா இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு பிரதர், கர்த்தர் கிருபை அந்த சைக்கிளை கொடுத்தாரு, கர்த்தர் கிருபை அந்த பைக்கை வாங்க உதவி செய்தார், கர்த்தர் கிருபை அந்த காரை வாங்க உதவி செய்தார், கத்தர் கிருபையா அந்த வீட்டை கட்டி கொடுத்தார் ஐயா, கத்தர் கிருபையா அந்த கல்யாணத்தை நடத்தினார் பிரதர், கத்தர் கிருபையா அந்த குழந்தையை கொடுத்தார் பிரதர், கத்தர் கிருபையா அந்த வேலையை கொடுத்தார் பிரதர் என்று கர்த்தரை உயர்த்துகிறவன் கர்த்தரை மறுதளிக்கிறவன் அல்ல, கர்த்தரோடு கூட ஜீவிக்கிறவன், அவரோடு ஜீவிக்கிறவன். யோசிச்சு பாருங்க, என்னதான் நீங்க டாக்டர் போனாலும், என்னதான் நீங்க மெடிசன் எடுத்தாலும், உங்களை சுகமாக்குகிறவர் கர்த்தர். ஆனா என்ன சொல்றோம், அந்த டாக்டர் போங்க, கைராசிக்காரர் அவர் சுகமாக்குவார். கர்த்தர் மறுதளிச்சிட்டோம் இல்ல? இந்த மெடிசன் எடுங்க, நல்லா கேட்கும், எனக்கு அந்த மெடிசன் தான் கேட்டது, அந்த மெடிசன் போட்டதுல இருந்தா நான் இப்ப நல்லா இருக்கிறேன், நீங்களும் அதே டேப்லெட் எடுங்க. கர்த்தர் மறுதளிச்சுட்டு டேப்லெட்டுக்கு மகிமை கொடுக்கறோம்ல? அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நியாயமா இருக்கும், நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கும், நான் எங்க அக்கா அங்கதான் இருந்தாங்க, நல்ல சுகமாய் வந்துட்டாங்க, நீங்க அங்க போங்க. கர்த்தரை மறுதளிச்சிட்டோம்ல? இப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் பல விதங்களில் நம்முடைய நாவினாலே கர்த்தரை நாம் மறுதளித்து, அவர் அந்த சீன்லயே இல்லாத மாதிரி அவர் அப்படியே ஓரம் கட்டிட்டு, நான் என் பிள்ளை, என் புருஷன் கஷ்டப்பட்டு செஞ்சாரு, என் மனைவி கஷ்டப்பட்டு செஞ்சா, எங்க அப்பா கஷ்டப்பட்டு இதை பண்ணாங்க என்று ஆண்டவரை கலட்டி விட்டுட்டு மனிதனை உயர்த்தி கொண்டு உட்கார்ந்திருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் என் ஆண்டவர் துக்கத்தோடு உன்னை திரும்பி பார்த்து சொல்லுகிறார், மகனே, அப்ப இந்த வீடை கட்டுறதுக்கு நான் எதுவுமே செய்யலையா? மகளே, அப்ப இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் எதுவுமே உனக்கு செய்யலையா? இந்த வியாதியை குணமாக்குறதுல என்னுடைய பங்கு எதுவுமே இல்லையாமா? எவ்வளவு வேதனை அடைவார், எவ்வளவு வேதனை அடைவார். ஒருவேளை நீங்க ஒருத்தவங்க உதவி செய்யறீங்க, ஒன்னு இல்லாம ஒருத்தவங்க ஊருக்கு வராங்க, ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்கிறாங்க, உங்க சர்ச்சில் நீங்க அவங்கள பாக்குறீங்க, அவங்க மேல உங்களுக்கு ஒரு அன்பு, அவங்கள விசாரித்து அவங்கள உதவி செஞ்சு கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி ஒரு சின்ன ஒரு பெட்டி கடையை மளிகை கடையா மாத்துறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க, உங்களால் முடிஞ்ச உதவி கொடுக்குறீங்க, இவ்வளவோ கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள உயர்த்துறதுக்கு நீங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணி மேலே கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாண்ட் ஆகிட்டாங்க, அப்புறம் இப்போ பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சுருக்கிறாரு. இப்போ ஒரு நாள் அவர் சாட்சி சொல்கிறார் மைக்கை பிடிச்சி, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, நான் ஒன்றும் இல்லாமல் இந்த பூமி இந்த ஊருக்கு வந்தேன், ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருந்தேன், சின்ன பெட்டி கடை, அஞ்சடிக்கு அஞ்சடி தான் என் கடையே, இந்த சின்ன வியாபாரத்தை நான் செஞ்சேன். அது அந்த சொல்லும் போதே அடுத்தது நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும், அந்த பர்டிகுலர் ஆளுக்கு ஒரு எண்ணம் வரும். அப்படி இருந்தேன், இந்த அண்ணன் என்னை வந்து பார்த்தாங்க, பிரதர் நான் ஹெல்ப் பண்ணுறேன், கொஞ்சம் ஒரு மளிகை கடை மாதிரி வைங்க பிரதர்னு சொல்லி இந்த அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணி அப்புறம் ஒரு மளிகை கடை வைக்க எனக்கு உதவி செய்தார். அதற்கு பிறகு நல்லா உழைச்சேன், அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சேன். அப்படி சொல்லுவாங்கன்னு இங்கே எதிர்பார்த்து உட்காந்துருக்கும்போது, பெட்டி கடை வச்சுருந்தேன், கஷ்டப்பட்டு உழைச்சேன், அதுக்கப்புறம் ஒரு மளிகை கடை வச்சேன், அங்கேயும் உழைச்சேன், அதுக்கப்புறம் நேராக ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறேன்னு சொன்னால், இந்த உதவி நீ மேலே வருவதற்கு ஏணியாக இருந்து உனக்கு உதவி செய்த அந்த நபருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும்.
எவ்வளவு வேதனைப்படும். இன்றைக்கு நம்ம அப்படித்தான் சார், ஏறி வந்த ஏணியை எட்டி உதைப்பதை போல மேலே ஏறுகிற வரைக்கும் ஆண்டவர் 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 ஆண்டவர். பதவி கிடைத்த உடனே, புகழ் கிடைத்த உடனே, பேர் கிடைத்த உடனே, பணம் வந்த உடனே, பேங்க்ல கோடி கோடியாய் பணம் ஏறின உடனே, கர்த்தர் யார், நான் ஏன் ஜெபிக்க வேண்டும், நான் கஷ்டப்பட்டு மேல வந்தையா, கத்தரா உயர்த்தினாரு, நான் கஷ்டப்பட்டேன், நான் இரவு பகலா ஓடுனேன், நான் இரவு பகலா படிச்சேன். என் ஆண்டுடைய இருதம் எவ்வளவு துக்கத்தோடு உன்னை பார்க்க. தெய்வ பிள்ளைகளே, எப்பொழுதும் உங்களை தாழ்த்துங்கள், உங்களை தாழ்த்துங்கள். தெய்வ பிள்ளைகளை முதல் குறிப்பை நான் முடிக்கிறேன். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய நாவினாலே கத்தரை மறுதளிக்கிறோம். ரெண்டு விதங்களிலே பேசுகிறோம், பரிசுத்தமா பேசுறோம், அதே வாயில அசுத்தமா பேசுறோம், நல்ல வார்த்தைகளை பேசுறோம், அதே வார்த்தையில கெட்ட வார்த்தைகளை பேசுறோம், ஆண்டவருடைய பாடல்களை பாடுறோம், அதே வாயில சினிமா பாடல்களை பாடுறோம், ஆண்டவரை பார்த்த லவ் யூங்கிறோம், அதே வாயில கண்ட குப்பைகளை பார்த்து லவ் யூங்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை மறுதளிக்காதே. பேதுரு ஒரே வாயில ரெண்டு விதத்தில் பேசினான், நீ என்னை மறுதளித்து கொண்டிருக்கிறாய். இரண்டாவது, ஒன்றில்லாம நம்ம இருந்தோம், நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. கர்த்தர் கிருபையினாலே இந்த ஆசீர்வாதம் கிடைத்ததுன்னு சொல்லி பழகுங்கள். அவரை கலட்டி விட்டுறாத, ஆசீர்வாதம் வந்தவுடனே அவருடைய பெயரை கலட்டி விட்டுறாத. அவர் எப்பொழுதும் முன்பாய் வைக்க, தேவ கிருப பிரதர், தேவ கிருப, தேவ கிருப, எல்லாம் கர்த்தர் கிருபை, கர்த்தர் கிருபை. உன்னை தாழ்த்து, அவர் உன்னை இன்னும் உயர்த்துவார், இன்னும் உயர்த்துவார். இரண்டாவதாக எப்படி அவன் மறுதளித்தார் பாரு, மறுதளிக்கிற அடுத்த காரியத்தை பாருங்க. அதே லூக்கா 22:33 மீண்டும் வாசிப்போம். அதற்கு அவன், ஆண்டவரே ஆண்டவரே, காவலிலும் சாவிலும், காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர, நான் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான், ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். இரண்டாவது அவர் சொல்றார், ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உங்க கூடவே நான் இருப்பேன் வாக்கு கொடுத்தாரா. இப்ப அந்த வார்த்தை எப்படி செயல்படுத்தினார் பாருங்க, 54 வசனம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு, அவர்கள் இயேசுவை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான், பேதுரு தூரத்திலே பின் சென்றான். இரண்டாவது, செயல்களினாலே கர்த்தரை மறுதளித்தான். அல்ல கவனிக்கணும், செயல்களினாலே. அவன் வாயில சொன்ன வார்த்தை, காவல் உங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நானும் கூட இருப்பேன், என்னையும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. எஸ்பா, உங்களை ஜெயிலில் போட்டாங்கன்னா உங்க கூட ஜெயிலில் நானும் இருப்பேன் என்று, பாடுகள் நடுவில் உங்க கூட நான் இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தவன் இப்ப பைபிள் சொல்லுது செயல்களினாலே. முதல்ல வார்த்தையில மறுதளிச்சான், இப்ப அவன் செயல், வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, செயல் ஒன்றை செய்கிறது. தூரத்திலே பின் சென்றான், பக்கத்தில் இல்ல, ஒரு 50 தள்ளி வர்றாரு. ஐயா அங்க என்ன நடக்குது, அவர் அடிக்கிறாங்களா, அவர் பிடிக்கிறாங்களா, அவர் என்ன பண்றாங்க, தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டே வர்றான். ஆனா சொன்னது, அந்த காவலில் நானும் உம்மோடு இருப்பேன், உம்மை சாகடிச்சாங்கன்னா என்னையும் சேர்த்து சாகடிக்கும்படி அந்த சாவிலும் நான் உம்மோடு கூட இருப்பேன். உங்களை சவுக்கில் அடிச்சா உங்க பக்கத்துல நானும் நின்று அடி வாங்குவேன், உங்க முகத்துல குத்துனாங்கன்னா பக்கத்துல நின்று நானும் என் முகத்துல குத்து வாங்கி கொண்டிருப்பேன், நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தான். ஆனா நடந்ததை பார்த்தா இவன் ஆண்டவர் விட்டு தூரமாய் நிற்கிறான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதே காரியத்தை தான் ஆவியானவர் சொல்லுகிறார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். மீண்டும் அதே வசனத்தை சொல்ல, 1 Corinthians 6:19-20 சொல்லுகிறது, வாசிக்கலாம். 1 Corinthians 6:19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள், உங்கள் சரீரம் உங்களுடையது அல்ல என்று நீங்கள் அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள், விலைக்கு வாங்கப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும், உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா.
நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், இதை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கிவிட்டார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இந்த அறிவு, இந்த ஞானம் நம்ம எல்லாருக்கும் இருந்தும் இந்த செயல்களினாலே இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தும் பொழுது, இந்த சரீரத்தை கெடுக்கும் போது நாம் ஆண்டவரை மறுதலிக்கிறோம். இந்த சரீரத்தில் நாம் ஒவ்வொரு பாவங்களை செய்யும் போதும் நாம் கர்த்தரை மறுதலிக்கிறோம். இது உம்முடையது அல்ல, இது என்னுடையது என்று சொல்லி பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், மகனே நான் ஒரு இரத்த கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகவே தேவனுடையவைகளாகிய உங்கள் சரீரம், தேவனுடையவைகளாகிய உங்கள் சரீரம். ஆண்டவர் சொன்னா, இல்லை இல்லை, இது எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து நான் கொண்டு வந்தது, இது என்னுடைய சரீரம், ஆகவே நான் இதை இப்படி தான் என்ஜாய் பண்ணுவேன், இது ஒன்று உங்களுடையது அல்ல அப்படின்னு கர்த்தரை மறுதளிச்சுட்டு இந்த சரீரத்தை நாம் தீட்டுப்படுத்துகிறோம், கெடுத்து போடுகிறோம். தாயின் கர்ப்பத்தில் இந்த சரீரத்தை உருவாக்கினது யாரு? கர்த்தர். ரெண்டு விதங்களில் நாம் ஆண்டவருக்கு சொந்தம் என்று அறிந்து கொள்ளணும். ஒரு குட்டி பையன் இருந்தான், அந்த கதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன பையன் இருந்தான், அவன் அந்த பையன் ஒரு குட்டி போட்டு ஒன்று செஞ்சான், சின்ன படகு, அவனே செஞ்சான் கஷ்டப்பட்டு, அழகான அந்த படகு, அதுக்கு உட்காந்து பெயிண்ட்லாம் அடித்து அந்த படகு எடுத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஓடையில் விட்டு விளையாடுவான். அவன் கொண்டு போய் எங்கே விடுவான், அது அப்படியே தண்ணியில் வரும், கூடவே ஓடி வருவான், திருப்பி எடுப்பான், திருப்பி கொண்டு போய் விடுவான், அது வரும், எடுப்பான். விளையாண்டு கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் தண்ணீர் வேகமாய் வந்தது, படகு போய்விட்டது. இவனால் அதை எடுக்க முடியலை, ரொம்ப அழுது புரண்ட, ஐயோ நான் கஷ்டப்பட்டு செஞ்சது என் கையை விட்டு போயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆனது, ஒன்று ரெண்டு மாதங்கள் கழித்தவன் ஒரு நாள் கடைக்கு போகும்போது அங்கே ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் இவன் செய்த அதே படகு ஷோகேஸில் இருக்கிறத பார்த்தான். இவனுக்கு பயங்கர ஆச்சரியம், உள்ளே ஓடனா, அங்கிள் அது ஏன் போட்ட அங்கிள், நான் செஞ்சது அங்கிள், கொடுங்க அங்கிள். கடைக்காரர் சொன்னார், அவருடைய விலை 100 ரூபாய், காசு கொடுத்து வாங்கிட்டு போ. இல்லை அங்கிள், நான் தான் அங்கிள் செஞ்சேன், கஷ்டப்பட்டு செஞ்சேன் அங்கிள், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போ. நேராக ஓடனா வீட்டுக்குள்ளே, வீட்டில் அப்பா அம்மா கொடுத்த காசெல்லாம் முண்டியில் போட்டு உடைச்சான், இருக்கிற காசெல்லாம் 100 ரூபாய் சில்லறை கிடச்சிது, தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்தான், அங்கிள் அங்கிள் இருந்தாங்க 100 ரூபாய், அந்த கல்லாப்பட்டியில் அவன் மேலே டேபிளில் கொட்டினான், 100 ரூபாவை எண்ணி பாருங்க அங்கிள், 100 ரூபாய் இருக்குது, கொடுங்க அங்கிள், அது ஏன் போட்டு கொடுங்க. கடைக்காரன் எண்ணி பார்த்தான், 100 ரூபாய் போட்டை எடுத்து கையில் கொடுத்தான். அந்த போட்டை எடுத்துகிட்டு வந்து சின்ன பையன் வெளியே வரும்போது அந்த படம் அந்த போட்டுக்கு ஒரு சின்ன முத்தம் கொடுத்து சொன்னானே, ஏ போட்டே படகே, ரெண்டு விதங்களில் நீ எனக்கு சொந்தம், ஒன்று உன்னை உருவாக்கினதே நான் தான், ரெண்டாவது மீண்டும் உன்னை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், ஆகவே யூ பிலாங் டு மீ, நீ எனக்கு சொந்தம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எசையா 43:1 வாசிக்கும் போது, தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவருமாகிய கர்த்தர் நானே. அம்மாவுடைய கர்ப்பத்தில் உங்களை உள்ள வச்சதே அவர் தான், இந்த சரீரத்தை உருவாக்கினது அவர், உங்கள் கலர், உங்கள் தோல் கலரை முடிவு செய்தது கர்த்தர், உங்கள் கண்கள், எலும்புகள், நரம்புகள், காதுகள், செவிகள் எல்லாத்தையும் அழகாய் உருவாக்கினது கர்த்தர், எல்லாத்தையும் உருவாக்கி அந்த சரீரத்தை அழகாய் 10 மாதத்தில் வெளியே கொண்டு வந்தது கர்ப்பத்தை. தாவீது சொல்றான், என் தாய் கர்ப்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உருவாக்கினதும் அவர்தான், தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே எடுத்ததும் அவர்தான், இந்த சரீரம் கர்த்தருடையது. பாவம் செய்தோம், ஆதாம் பாவம் செய்தான், மனுக்குள்ள விழுந்து போனது, என் ஆண்டவர் மீண்டும் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தினால் இன்றைக்கு நம்ம எல்லாம் கழுவி மீண்டும் இந்த சரீரத்தை தம்முடைய ஆலயமாய், தம்முடைய சரீரமாய், தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும்படி விலைக்கரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரே. அவர் சொல்லுகிறார், உன் சரீரம் என்னுடையது, ரெண்டு விதங்களில் உன் சரீரம் எனக்கு சொந்தம், அதை நீ கெடுப்பாயானால் நான் உன் சரீரத்தை கெடுப்பேன். இந்த சரீரத்தில் ஒவ்வொரு முறை நீ சிகரெட் எடுத்து வாயில வைக்கும் போதும் கர்த்தரை மறுதளிக்கிறாய். என்னமோ நீ உன் சரீரத்தை உருவாக்கிட்டு பூமிக்கு வந்த மாதிரியும், இது நான் உருவாக்கிக்கிட்ட சரீரம், ஆகவே நான் சிகரெட்டை குடிப்பேன், இதுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஊதி கர்த்தரை மறுதளிக்கிறாய்.
இந்த சரீரத்தில் பீடியையும் சுருட்டையும் மூக்குப்பொடி நீ யூஸ் பண்ணும் பொழுது தேவனை நீ மறுதளிக்கிறாய். இந்த சரீரத்தில் மதுபானத்தை குடிக்கும் போது கர்த்தரை நீ மறுதளிக்கிறாய். இந்த சரீரத்தில் வேசித்தனத்தை விபச்சாரத்தை கள்ள உறவுகளை நீ செய்யும் போது இந்த சரீரத்தை நீ மறுதளிக்கிறாய், கர்த்தரை நீ மறுதளிக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 12:27 வாசியுங்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள், தேவனுடைய அவயவங்களாய் இருக்கிறீர்கள். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த சரீரத்தை, இந்த சரீரத்தை நாம் செய்கிற காரியங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதா அல்லது தேவனை துக்கப்படுத்துகிறதா? அவர் உருவாக்கின சரீரம் சார், அவருடைய வீடு சார், அவருக்கு சொந்தமான சரீரம் சார். இந்த சரீரத்தில் நான் எதை செய்தாலும் அதில் என் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டுமே தவிர அவர் மறுதளிக்கப்படக்கூடாது. நீ லஞ்சம் வாங்கும் போது எதில் வாங்குற? உன் கையில் வாங்குற. நீ லஞ்சம் வாங்கும் போது, கள்ள தராசு பிடிக்கும் போது, கள்ள கணக்கு எழுதும் பொழுது, நீ கலப்படம் செய்யும் போது, இந்த சரீரத்தை கொண்டு நீ எந்த தீங்கை செய்தாலும், அடுத்தவரை அடித்தாலும், அடுத்தவர்களை கொலை செய்தாலும், அடுத்த பெண்ணை தொட்டாலும், அடுத்த ஆணை தொட்டாலும், இந்த சரீரத்தில் உள்ள இந்த விரல்களினாலே மொட்டை கடிதம் எழுதினாலும், இந்த சரீரத்தை நீ எந்த விதத்தில் பாவத்துக்கு பயன்படுத்தினாலும், நீ பயன்படுத்தும் போதெல்லாம் என் தேவனை நீ மறுதளிக்கிறாய். இது ஏ சரீரம், நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன், அவருக்கு இந்த சரீரத்துக்கு சம்பந்தம் கிடையாது, இது நானே உருவாக்கி கொண்ட சரீரம் என்பதை போல இதை உருவாக்கி சொந்தமாக்கின கர்த்தரை மறுதளிக்கிறாய். இந்த செய்தியை கேட்க கேட்க நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், நாம் எப்படியெல்லாம் ஆண்டவரை மறுதளித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சொல்ல விரும்புகிற நேரம் அல்ல, நாள் பார்க்கிறவன், நல்ல நேரம் பார்க்கிறவன் கர்த்தரை மறுதளிக்கிறான். ஜாதகம் பார்க்கிறவன், ஜோசியம் பார்க்கிறவன், வாஸ்து பார்த்து வீடு கட்டுகிறவன், இவனெல்லாம் கர்த்தரை மறுதளிக்கிறான். எப்படி மறுதளிக்கிறான்? என் ஆண்டவரால் என் வீட்டை காப்பாற்ற முடியாது, என் ஆண்டவரால் என் பிள்ளையுடைய திருமண வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது, இந்த நல்ல நேரமும் இந்த நல்ல நாளும் தான் என் பிள்ளையை காப்பாற்றும். ஆண்டவருடைய வல்லமையை மறுதளிக்கிறான். ஆண்டவரை இந்த வீட்டை காப்பாத்துவாருங்கிற அறிவு இல்லை, பூமி பூஜை போட்டு அது மேல வீடு கட்ட சொல்றான். கிறிஸ்தவன் பூமி பூஜை போட்டு ஓ வீடு நீ கட்டுற, கர்த்தர் கொடுத்த வீட்டை கட்ட தேவனுடைய திராணியை கொடுத்திருக்கும் போது நீ என் அந்நிய காரியங்களை செய்கிறாய். மனம் திரும்புங்கள். பேதுரு 3 தடவை மறுதளிச்சாரு. நாம ஒரு நாளைக்கு 3,000,000 மறுதளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். செய்கிற ட்ரெஸ்லையும் செய்கிற ஹேர் ஸ்டைல்லையும் சரீரத்தை நம்ம கெடுத்து தீட்டுப்படுத்துகிற காரியத்தில் நாம் கர்த்தரை மறுதளித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சரிபடுத்திக் கொள். வலிப தம்பி தங்கச்சி, நீ ஃபேஷனாக போடு, மாடர்ன் லேட்டஸ்ட்டாக போடு, நான் தாராளமாக உனக்கு பெர்மிஷன் தரேன். நான் எதுக்கு உனக்கு பெர்மிஷன் தரேன்? தாராளமாக போடு. இயேசுபோன ஒன்றும் சொல்ல மாட்டார், ஆனால் அதில் ஆபாசம் இருக்கக்கூடாது, அதில் ஆபாசம் இருக்கக்கூடாது. இருக்குமானால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உன் சரீரத்தின் மேல் இறங்கும் என்பதை மறந்து போகாதே. கடைசியாக பேதுரு மறுதளித்ததை நாம் பார்க்கலாம். 22 லூக்கா 22:33 மீண்டும் வாசிப்போம். அதற்கு அவன் ஆண்டவரே, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். காவலிலும் சாவிலும், வாழ்விலும் சந்தோஷத்திலும் சொல்லல, காவலிலும் சாவிலும். அதாவது உங்க கஷ்ட நேரத்துல உங்க கூட இருப்பேன்றான். நீங்கள் கஷ்டப்படும் போது ஆண்டவரே யார் ஓடினாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட இருப்பேன். இப்படிதான் ஆண்டவர் பார்த்து சொன்னார். நடந்ததை வாசிக்கலாம். 54:55
அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். மூணாவது பாருங்க, பாடு அனுபவிப்பேன், உங்க கூட சேர்ந்து நானும் பாடு அனுபவிப்பேன்னு பிராமிஸ் பண்ணிவிட்டு இவர் எப்படி ஆண்டவரை மறுதளிக்கிறான்? யார் ஆண்டவரை பாடுபடுத்தினார்களோ அவர்கள் நடுவில் போய் உட்கார்ந்துக்கிட்டாரு, சேஃப்டியா உட்கார்ந்துட்டார். ஒருவேளை அங்க போட்ட இயேசுநாதர் எல்லாரும் அடிக்கிறாங்க, ரோட்ல இருக்கிற பப்ளிக் எல்லாம் வேடிக்கை பார்க்குதுன்னு வச்சுக்கோ, அந்த ரோட்ல இருக்கிற பப்ளிக்கோட பப்ளிக்கா இவரும் ஒன்றும் தெரியாத மாதிரி எட்டி பார்த்து அங்கே போய் உட்கார்ந்துருந்தா ஏத்துக்கலாம். இவன் எங்க உட்கார்ந்துருக்கிறான்? யார் இயேசுவை அடித்து விட்டு கலைத்து போய் வந்து உட்கார்ந்துருக்கிறானோ, போர் வீரன் குளிர்காயிரம். நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், 600 பேர் சேர்ந்து அடிச்சுன்னா 600 பேர் அட்ட டைம்ல அடிக்கல, பேட்ச் பேட்சா அடிக்கிறான். அடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து குளிர் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இவன் எங்கே உட்கார்ந்திருக்கிறான்? குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற இடத்துல இவனும் இதமாய் பதமாய் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அங்கே ஒருவர் அடி வாங்கி அலறி கொண்டிருக்கிறார், மறுதளித்தான். இதுக்கு எதுக்கு அடையாளம் தெரியுமா? இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கும் போது, ஆண்டவரே நீர் இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீர் இல்லை, நீங்க தான் இயேசுப்பா எல்லாமே எனக்கு தான், வாழ்ந்தாலும் உங்க கூட தான், செத்தாலும் உங்க கூட தான் இயேசு போதுமேனு பாட்டெல்லாம் பாடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எப்ப பார்த்தாலும் வாயில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு பாடுகள் நடுவிலே, ஒரு உபத்திரவத்தின் நடுவிலே, ஒரு தோல்வியின் நடுவிலே, ஒரு நஷ்டத்தின் நடுவிலே நடத்தும் பொழுது ஆண்டவரோடு நம்மால் இருக்க முடியவில்லை. ஆண்டவரே நீர் யார்? எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இனி பைபிள் வாசிக்க மாட்டேன், இனி சர்ச்சுக்கு வர மாட்டேன், இனி உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், நீங்க யாரோ நான் யாரோ என்று ஓடுகிறவன் பாடுகள் நடுவிலே கர்த்தரை பேதுருவை போல மறுதளிக்கிறவனாய் இருக்கிறான். நல்லா இருக்கும் போது ஆண்டவர் கூட இருப்பாங்க, நல்லா இருக்கும் போது ஆண்டவர் கூட இருப்பாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திர ஏசனாதான், எப்ப பார்த்தாலும் பாட்டு தான், காலையில ஜெபம், மத்தியான ஜெபம், நைட்ல ஜெபம், அப்படியே ஆண்டவர் கூட நகமும் சதையுமா இருக்கிற ஒரு கிறிஸ்தவன். ஆண்டவர் நம்மை டெஸ்ட் பண்ணுவார். ஐயா எதன் மூலம் டெஸ்ட் பண்ணுவார்? நம்ம நம்முடைய அன்பு உண்மையான அன்பா போலி அன்பான்னு கர்த்தர் எப்படி கண்டுபிடிப்பார் தெரியுமா? பாடுகள் நடுவில், உபத்திரவத்தில் நடுவில் நம்மை நடத்தி நம்முடைய அன்பு உண்மையா பொய்யா, நம்முடைய விசுவாசம் உண்மையா பொய்யா என்பதை என் ஆண்டவர் பரீட்சித்து பார்க்கிறவர், பரீட்சித்து பார்க்கிறவர். இங்கதான் நம்ம அநேகர் விழுந்துடுறோம். பாடுகள் நடுவில் தான் உன்னுடைய ஒரு ரியாலிட்டி, ஒரு கிறிஸ்தவனுடைய ரியாலிட்டியை என் ஆண்டவர் கண்டுபிடிப்பாரு. யோபுக்கு ஆண்டவர் பாடை கொடுத்தார். யோபு பாடு அனுபவிக்கும் போது யோபுவின் மனைவியும் சேர்ந்துதான் பாடு அனுபவித்தாள். யோபுடைய 10 பிள்ளைகள் செத்தா அந்த அம்மா, அந்த அம்மா, அந்த அம்மா பெத்த பிள்ளைப்பா, அவளுக்கு தான் அந்த வேதனை இருந்திருக்கும். பெத்த வயிறு, யோபுடைய சொத்தெல்லாம் இழந்து போச்சு. அந்த அம்மாவுடைய சொத்து சேர்ந்தானே, அது யோபுடையதான், அம்மாவுக்கு சொந்தம் தானே. அந்த அம்மாவும் தான் இப்ப இழந்து போய் பிச்சைக்காரியா, இவன் பிச்சைக்காரனா மாறிட்டான், அவன் பிச்சைக்காரியா உட்கார்ந்துருக்கிறாங்க. ரெண்டு பேரும் எல்லாவற்றையும் இழந்தார்கள். ரெண்டு பேரும் ஆஸ்திகளை இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள். இப்ப யார் மறுதளிக்கிறா அப்படின்னா, யோபுவின் மனைவி மறுதளிக்கிறார். இவ்வளவு உத்தமமா இருந்த ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஒன்ன சர்ச்சுக்கெல்லாம் போன, காணிக்கெல்லாம் போட்ட, தசமங்கெல்லாம் கொடுத்த, ஊழியங்கள் எல்லாம் ஸ்பான்சர் பண்ண, பத்தியா கைவிட்டார் பத்தியா, தேவனை தூஷித்து நீங்களாம் ஒரு ஆண்டவரா என்று ஆண்டவரை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்டுட்டு சாகு. இவ ஒரிஜினாலிட்டி வெளியே வந்துடுச்சு. இவ உண்மையுள்ள அன்பா இல்லவா? பணத்துக்காக தான் இவ்வளவு நாள் ஆண்டவர் கூட உத்தமமா இருந்து ஆக்ஷன் பண்ணியிருக்கிறா. இப்ப பணம் போயிடுச்சு, ஆகவே இனி கர்த்தர் வேண்டாம். ஆனா யோப சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். கைகளை வைத்து கர்த்தர் மையப்படுத்த. அல்லேலூயா. யோபு மறுதளிக்கல சார், யோபு மறுதளிக்கல. பைபிள் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய நாவினாலே பாவம் செய்யவில்லை. அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து அவன் நண்பர்கள் சொல்றாங்க, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, அதான் கர்த்தர் உனக்கு இப்படி பண்ணார் அப்படி பண்ணார். யோபு தன் நாவினாலே
பாவம் செய்யவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கையில நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமா? என்ன மெச்சூர்டா பேசுறான் பாருங்க. கர்த்தர்கிட்ட இருந்து நன்மையை பெற்று நாம் அவருக்கு என்ன, எனக்கு கொஞ்சம் என் ஆண்டவருக்கு என்ன அடிக்க உரிமை இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் செய்தியை முடிக்கிறேன். பாடுகள் நிமித்தம், இழப்புகள் நிமித்தம், உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட அவமானங்கள், நஷ்டங்கள், தோல்விகள் நிமித்தம் நீங்கள் ஜெபத்தை, வேத தியானத்தை, கர்த்தரை தேடுவதை நிறுத்தி இருந்தால் இன்று இரவு தயவு செய்து மீண்டும் ஆண்டவரோடு வந்து ஒட்டி கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை மறுதளிக்காதிருங்கள். இன்று இரவு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரையும் தேவன் கூட்டிட்டு வரல. கர்த்தர் யாரை கொண்டு வர நினைத்தாரோ அவர்களை என் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். தேவன் உங்களை நேசிப்பதினாலே நீங்கள் கர்த்தரை மறுதளிக்க கூடாது என்கிற அந்த எண்ணத்தோடு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இந்த செய்தியை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். மழையை தேவன் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஒப்புரவாகுங்கள். ஒரு நாளும் கர்த்தரை மறுதளிச்சார். பேதுருவை என் ஆண்டவர் மூன்று முறை மறுதளிச்ச பிறகு என் கர்த்தருடைய கண்கள் அவனை கண்ணீரோடு பார்த்து, இந்த இரவு உங்களையும் என் ஆண்டவர் கண்ணீரோடு பார்க்கிறார். ஒரே வாயிலிருந்து என்னையும் துதிக்கிற சினிமா பாட்டும் பாடுறியம்மா, ஒரே வாயிலிருந்து என்னை ஸ்தோத்திரம் பண்ணுற கெட்ட வார்த்தையும் பேசுறியம்மா, இது எப்படி மகளே? நான் என்னுடைய ஆலயமாக இதை ரத்தம் கொடுத்து வாங்கி கழுவி உன்னை வச்சிருக்கிறேன். அந்த இந்த சரீரத்தில் இவ்வளவு அசுத்தம் பண்ணுறியே, இவ்வளவு தீட்டுப்படுத்துறியே, இவ்வளவு அருவறுப்பாக நடந்துக்கிறியே, கர்த்தருடைய கண்கள் துக்கத்தோடு பார்க்கிற இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுங்கள், என் வாயினாலும் என் சரீரத்தினாலும் என் அலங்காரத்தினாலும் ஆண்டவரே பாடுகள் நடுவிலே உபத்திரவத்தினால் உபத்திரவம் வந்தாலும் ஒருபோது இனி நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன் சிப்பா, உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். பேதுரு அதை செய்தான். ஆண்டவர் பார்த்த உடனே பேதுரு தன் கண்களினால் ஆண்டவர்கிட்ட பேசுகிறான், தூரத்திலிருந்து பேசுற, ஐயோ ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேனே. மனம் கசந்து அழுதான். நல்லா கவனிக்கணும், யூதாஸ் தவறு செய்தான், அவனும் ஃபீல் பண்ணான். அவர் என்ன பண்ணாரு, ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. அவர் நினைச்சாரு இயேசுநாதர் பிடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் விட்டுருவாங்க, எஸ்கேப் ஆயிடுவார், நமக்கு 30 வெள்ளிக்காசு கிடைச்சிடும். அவர்கள் ஆண்டவர் அடிச்சு இழுத்துட்டு போறதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, ஐயோ இனிமே இயேசுநாதர் விடமாட்டாங்க, கொன்றுவாங்க தெரிஞ்சு இப்ப ஓடி போய் கேட்கிற, ஐயா குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து அவரை விடுதலை பண்ணிருங்க, இந்தாங்க நீங்க கொடுத்த 30 வெள்ளிக்காசு. அவங்க சொன்னாங்க, வாங்கிட்டியா, ஓடி போயிரு, இங்க நிக்க கூடாது, ஓடு. வேதம் சொல்கிறது, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று ஃபீல் பண்ணி தேவாலயத்துல எரிந்து விட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஆனால் பேதுரு மறுதளித்து ஆண்டவர் அவனை உணர்த்தின உடனே இவன் மனம் கசந்து அழுதான். தன் கண்களினாலே ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டான். ஆகவே கர்த்தர் அவனை சேர்த்து கொண்டார். மீண்டும் பெரிய அப்போஸ்தலனாய் என் தேவன் அவனை உயர்த்தினார். அதற்கு பிறகு சாகர வரைக்கும் பேதுரு ஒரு இடத்திலும் என் ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். இரத்த சாட்சியை சிலுவையில் தலை கீழாய் தன்னை அறையும்படி கேட்டுக்கொண்டு மரித்தவர் பேதுரு. கடைசி வரைக்கும் என் ஆண்டவரை மறுதளிக்காமல் நின்றவர். தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபம். நாட்டில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை, இந்த உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பு இயேசுவின் வருகை இருக்கும். இயேசுவின் வருகை வந்த பிறகுதான் பூமியில் உபத்திரவ காலம் உருவாகும். அது வரப்போகுது. இந்த உபத்திரவத்துக்கு முன்னாடி இயேசப்ப வரப்போகிறார். கடைசி வினாடிகளில் நிற்கிறோம். மறுதளித்து விடாதிருங்கள். அவர் சொல்கிறார், என்னை நீ மறுதளித்தால் நான் உன்னை மறுதளிப்பேன், என்னை மறுதளிக்கிறவனை நானும் மறுதளிப்பேன். கர்த்தர் அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் மத்தேயு 10:33 வாசிக்கும் போது, என்னை மறுதளிக்கிறவனை நானும் என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். வேண்டாம், அவரை மறுதளிக்காதீங்க. அவரோடு இணைந்திருங்கள். அவர் எப்பொழுதும் அவரை உயர்த்துங்கள். அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் சரீரத்தையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் தேவன் கனப்படுத்துவார். எழுந்து நிற்போமா, ஜெபிப்போம்.